தாய் தந்தையை இழந்து பாட்டி அரவணைப்பில் வளர்ந்து வரும் தனக்கு அரசு உதவி செய்ய வேண்டும் என 10ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் கோரிக்கை விடுத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் சூனாமேட்டை அடுத்துள்ள சின்ன களக்காடி பகுதியைச் சேர்ந்தவர் மாணவி கஸ்தூரி. இவரது பாட்டி ராணியுடன் இப்பகுதியில் உள்ள குடிசை வீட்டில் வாழ்ந்து வருகிறார். ஏரி உடச்சிங்கன்னு வந்து ரொம்ப பாதிப்பு வந்துடுது. வீடு உட்கார கூட வீடு இல்லைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பசங்களை வச்சுக்கின்னு, அப்பா அம்மா இல்லாத ரெண்டு பசங்களை வச்சுக்கின்னு ரொம்ப கஷ்டப்படுறேன். வீடும் இல்லை, வீட்டு வரைக்கும் அது வீடு உள்ளே தண்ணி வந்து ரொம்ப போச்சு. சாப்பாட்டுக்கும் கஷ்டமாக இருக்குது, எதுவும் பண்ண முடியல. வீட்டில் ஒரு பக்கத்து வீட்டில் போய் உக்காந்துன்னு இருக்கிறோம், யாரும் ஒன்றுமே பண்ண முடியலங்க. இது எதுவோ பசங்களை வேறு, அப்பா அம்மா இல்லாத ரெண்டு பசங்களையும் வச்சுக்கின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன். எதுனா இதுக்கு எது தனி உட்காந்து செவரு பூரா இடிஞ்சு வந்து உள்ளேயும் போக முடியல. ரொம்ப அடுப்பு பற்ற வச்சு ஆக்கிவிடும். எதனா சாப்பாடு யாருனா குத்தா தான் சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். எதுனா உதவி பசங்க, அப்பா அம்மா இல்லாத பசங்க வச்சுன்னு ரெண்டுத்தையும் வச்சுன்னு இருக்கிறதுனால எதனா அரசாங்கம் உதவி பண்ணால் பசங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை காரணமாக, தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாகவும் அவர்கள் வசித்து வந்த குடிசை வீடு இடிந்து விழுந்துள்ளது. இதனால் பாட்டி ராணியும் பேத்தி கஸ்தூரியும் செய்வதறியாது இருந்து வருகின்றனர். தற்போது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இடிந்து போய் உள்ள வீட்டில் எவ்வாறு வாழ்வது என்று தெரியாமல் நிர்கதியாக தவித்து வருகின்றனர். அதேபோல வீட்டில் டிவி மற்றும் செல்போன் ஆகிய வசதிகள் இல்லாததால் பள்ளி திறப்பதற்கு முன் நடைபெற்ற ஆன்லைன் வகுப்புகள் மற்றும் கல்வி தொலைக்காட்சி மூலம் கூட வகுப்புகளை பார்க்க முடியவில்லை என வேதனையுடன் தெரிவிக்கிறார் மாணவி கஸ்தூரி. நான் வந்து சென்னையில் இருந்தேன். எங்கள் அப்பா அம்மா கூட, எங்கள் அம்மா வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டில் வந்து இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா தான் ஒரு 4-5 வருஷமாக பார்த்துட்டு இருந்தேன். ரிக்ஷா ஓட்டி தான் எங்கள் அப்பா என்னை காப்பாற்றிட்டு இருந்தார். எங்கள் அண்ணனும் நானும் எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் அண்ணனை கூப்பிட்டு போய் எங்கள் பாட்டி ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க. நான் பொம்பளை பொண்ணுன்றதுனால எங்கள் பாட்டி எங்கள் கூட வச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கும் எந்த வேலையும் கிடையாது. அவங்க வேலைக்கும் போக முடியாது. உடம்பு சரியில்லை அவங்களுக்கு. என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. எங்கள் ஸ்கூல் படிப்பு செலவுக்கும் எங்களுக்கு எதுவுமே இல்லை. அரசாங்கம் எதனா பார்த்து ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். படிப்பு செலவிற்கும் பணம் இல்லாமல் தொடர்ந்து படிப்பை தொடர முடியாமல் போய்விடுமோ என அச்சத்தில் தவித்து வரும் பள்ளி மாணவி கஸ்தூரிக்கு தமிழக அரசு உடனடியாக உதவி செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனா்.